வணக்கம் நண்பர்களே. ஒரு பேப்பர்ல வந்த செய்தி, அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம், தமிழகத்தில் குடிமராமத்து பணிகள் என்ற பெயரில் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார். சுனாமி தாக்கிய போது சாயாத ஒரே மரம் பனைமரம்தான் என்றும் தெரிவித்தார். அப்போது அவரை இடைமறித்த சபாநாயகர் அப்பாவு, இனி ஆண்டுதோறும் வேளாண் துறைக்கு 100,000 பனை விதைகளை தனது சொந்த செலவில் வழங்குவதாக தெரிவித்தார். அப்போது திடீரென எழுந்த அமைச்சர் துரைமுருகன், வேளாண் துறை அமைச்சர் அரை மணி நேரமாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசி வருகிறார். அப்போதெல்லாம் அமைதி காத்த சபாநாயகர் பனைமரம் குறித்து பேசியவுடனே பேரவைத் தலைவர் ஆர்வத்தோடு பனை விதைகளை இலவசமாக வழங்குவதாக கூறுகிறார் என்று அவருக்கே உரிய பாணியில் கிண்டலாக கூறி சட்டப்பேரவையை சிரிப்பில் ஆழ்த்தினார். இதுல என்ன சொன்னிருக்கான்னு புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு 100,000 பனை விதைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு போது தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப துரைமுருகன் ஐயா என்னம்மா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எனக்கு தான் தோணுதா இல்ல உங்களுக்கும் தோணுதா?